சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை த்வித்திய திதி இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் அதனைத் அதனை தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதி என்பது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் அதனைத் அதனை தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதாவது ரேவதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நன் நாளாகவே அமைந்திருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இத்துடன் பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு யோகம் கொடுத்துருக்கா அது வந்து காலையில் நாலு நாழிகை நாற்பத்தி ஒன்பது வினாடி வரைக்கும் தான் இருக்கு அதனை தொடர்ந்து மகேந்திரம் அப்படிங்கிற யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் எட்டு நாழிகை முப்பத்தி எட்டு வினாடி வரைக்கும் தான் இருக்கு அதனை தொடர்ந்து கௌலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய தினம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வளர்விரை சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா இது போக சந்திர தரிசனம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா இன்றைய தினம் மாலை பொழுதிலே சந்திரனை தரிசிப்பதற்கு மறக்காதீர்கள் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம் இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினம் செய்ய கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாகவே இந்த நாளானது அமைந்திருக்கிறது சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கா சார் எனக்கான குருவினை அறிந்து கொள்வது எப்படி நிறைய நேர்களும் கேட்குறா இது போக என்னை பார்க்குறவாலும் கேட்டுகிட்டு தான் இருக்கா சார் சரியான ஒரு குரு அமைய மாட்டேங்கிறார் இது என் ஜாதக தோஷமா இல்லை என்னுடைய மனநிலை காரணமா அப்படின்னு சொல்லி கேட்குறார் இது இரண்டும் ஒன்று தானே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம்தான் மனநிலையிலும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இதை நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காகத்தான் குருவினுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம் குருவினுடைய அனுகிரகம் சொன்னால் நான் எனக்கான குருவினை எப்படி அறிந்து கொள்வது எனக்கு இது தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கா இன்றைய தினம் வியாழக்கிழமையாக இருப்பதனாலே இந்த கேள்வியினை நான் பிரதானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதாவது நம்ம பரம்பரைக்குன்னு சொல்லி ஒரு ஆச்சாரியனை வச்சுட்டு இருப்போம் இல்லையா அந்த ஆச்சாரியனை தொடர்ந்து சேவிச்சுட்டு வந்தாலே போகும் அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியன் அப்படிங்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுட்டு இதுபோக இது ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் இருக்கிற வாழ்ந்தாலும் சரி அல்லது நான் டிராமின் செக்டாரில் இருக்கிறவாளாக இருந்தாலும் சரி நம்ம மதத்திற்கு அப்படின்னு சொல்லி நீங்க யாரை குருவா நினைக்கிறீங்களோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா போதும் மகா பெரிவா இருக்கான்னு சொன்னா ஃபாலோ பண்ணுங்கோ எனக்கு சாய்பாபா பிடிக்கும் சொன்னால் சாய்பாபா ஃபாலோ பண்ணுங்கோ இல்லை எனக்கு ராகவேந்திரர் பிடிக்கும் சொன்னால் ராகவேந்திரர் ஃபாலோ பண்ணுங்கோ யாராவது ஒருவரை குருவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த குரு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு தெரியுமா நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்றவராக இருக்க வேண்டும் சார் நீங்க சொல்ற சாய்பாபா மகா மகா எனக்கு எப்படி தவற சுட்டி காட்டுவான்னு சொன்னால் தெய்வா மனுஷ ரூபேனான்னு சொல்றது இல்லையா ஒரு மனித வடிவிலே நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுபவர்களாக நிச்சயமாக வந்து சேருவார்கள் நான் ஏன் இது இந்த காலத்தில் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தா நம்ம குழந்தைகளுக்கே நம்ம டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறதையே சொல்லி தர்றதே இல்லை ஒரு டீச்சர் வந்து ஒரு கண்டிக்கிறாரு அடிச்சிட்டாருன்னு சொன்னால் மறுநாள் நேராக ஸ்கூலுக்கு போய் சண்டை போடுறோம் அந்த டீச்சர் மேலேயே போய் கேஸ்லாம் கொடுக்குறோம் இதெல்லாம் எவ்வளோ தப்பான விஷயம் எல்லா ஆசிரியர்களும் தவறு செய்து விடுவதில்லை நம்ம குழந்தை தான் உத்தம புத்திரன் மிச்ச வாத்தியார்லாம் தப்பு பண்றா அவள் அடிக்கிறா அவ போறார் நான் ஃபீஸ் கட்டுறேன் எப்படி என் குழந்தை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிலாம் நமக்கு கோபம் வர்றது நானே என் பிள்ளைய அடிச்சதில்லை மொத்த பிள்ளையை வச்சின்னு இருக்கேன் வாத்தியார் அடிச்சிட்டாரேன்னு சொன்னேன் ஆசிரியருக்கு என்ன வேண்டுமென்றே உங்க குழந்தை அடிக்கணும்னு ஆசையா ஆக குழந்தை பருவத்தில் ஆசிரியர்களுக்கு மரியாதை தர வேண்டும் அவர்கள் நம்முடைய தவறினை சுட்டி காட்டும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்கின்ற மன பக்குவம் வேண்டும் அப்படின்னு யார் இருக்காளோ அவளுக்கு மட்டும்தான் குருவினுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும் பள்ளிப்பருவத்திலிருந்தே நமக்கு குருவை தேடுகின்ற அந்த வாய்ப்பானது கிடைத்து விடுகிறது எவன் ஒருவன் தன்னுடைய வகுப்பு ஆசிரியனை மதித்து நடந்து கொள்கிறானோ கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு சொல்கிறேன் அந்த வயசு கோளாறுனால டீச்சர்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நக்கல் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அவளுக்கு ஒரு பட்டைப்பயரை வச்சு கூப்பிட்றது இப்படிலாம் பண்ணிட்டுருப்போம் அதெல்லாம் வயசில் இருக்க வேண்டியது இருந்தாலும் அவர்களுக்குரிய மரியாதையை நாம் நிச்சயமாக தர வேண்டும் வருடத்தில் ஒரு முறையாவது அவர்களுக்கு பூஜை செய்து வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கோங்கோ இந்த மாதிரி யார் இருக்காளோ தான் ஃப்யூச்சர்லேயும் சொல்கிறேன் எதிர்காலத்திலையும் நல்ல ஒரு குருங்கிறவர் கிடைப்பார் ஆசிரியர் மேல் முழுமையான மரியாதையினை வைக்க வேண்டும் இதனை சிறு பிராயத்திலிருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் இன்றைய தினம் குருவாரமாகவும் இருக்கிறது திடீர்னு எனக்கு குரு அனுகிரகம் கிடைச்சோம் அப்படின்னு சொன்னால் எங்கிருந்து வரும் ஆக ஆசிரியரை மதிக்க வேண்டும் வெளியில் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை அந்த குருங்கிறவர் உங்களுடைய நண்பராக கூட இருக்கலாம் உங்களுக்கு மிகுந்த நெருங்கிய தோழராக கூட இருக்கலாம் யார் ஒருவர் உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறாரோ அவரையே நீங்கள் குருவாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம் அவ்வாறு செய்யும் பொழுது உண்மையான நீங்கள் தேடுகின்ற அந்த சத்குருவினுடைய அருளானது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் குருவினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்